அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மருது சகோதரர்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொடக்க காலத்தில் நடந்த கிளர்ச்சிகளில் இப்போ பெரிய மருது என்ற வெள்ளை மருது மற்றும் தம்பியான சின்ன மருது அவருடைய சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை முத்து வடுகுநாதனுடைய படைத்தளபதிகளை வந்து சொல்லலாம். இவங்களை அதாவது சிவகங்கை அரசனுடைய முத்து வடுகுநாதரனுடைய படைத்தளபதிகளாக இந்த பெரிய மருதும் சின்ன மருதும் இருந்தாங்கன்னு பார்க்குறோம். இந்த பெரிய மருதை வந்து நம்ம வந்து வெள்ளை மருது என்று அழைக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முத்து வடுகுநாதர் வந்து இந்த காளையார் கோயில் போரில் வந்து இறந்துடுறாருன்னு பார்க்குறோம். ஸோ அந்த நேரத்தில் வேல் நாச்சியருக்கு உதவியாக இருந்து இந்த மருது சகோதரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, மீண்டும் இந்த சிவகங்கையை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சி பெற ஆட்சி புரிய வந்து இந்த மருது சகோதரர்கள் வந்து மிகப்பெரிய துணை புரிந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 18ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி ஆண்டுகளில் வந்து மருது சகோதரர்கள் வந்து பிரிட்டிஷாரை எதிர்க்க திட்டமிட்டனர். எப்போ, 18ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கட்டபொம்மன் இறந்த பின்பர் அவரது சகோதரர் ஊமத்துறையோடு இணைந்து பணியாற்றினர். இது முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து கட்டபொம்மனுடைய சிறப்புகளை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அவர் கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து பாளையக்காரராக இருக்கும்போது அவர் வரி கொடுக்கல, வரி செலுத்தலைன்னு சொல்லிட்டு அவர் மீது போர் தொடுத்து அவரை வந்து தூக்கிலிட வச்சிடறாங்க. ஸோ கயத்தாறு என்ற இடத்துல வந்து கட்டபொம்மனை தூக்கிலிடுறான்னு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து கட்டபொம்மன் இறந்த பிறகு வந்து பாஞ்சாலங்குறிச்சியினுடைய ஊமத்துறையோடு வந்து இணைந்து இவங்களை பணியாற்றுறான்னு பார்க்குறோம். ஸோ அதாவது அவர்கள் வந்து நவாப்புக்கு சொந்தமான களஞ்சியங்களும் கொள்ளையிட்டதோடு கம்பெனி படைகளுக்கு வந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதாவது அவங்க சேமித்து வைத்துள்ள உணவுப் பொருட்களில் வந்து நவாப்சினுடைய சொந்தமான களஞ்சியங்கள் நெற்களஞ்சியங்களை சூறையாடுறாங்கன்னு பார்க்குறோம், கொள்ளையிடுகிறார்கள். மற்றும் வந்து கம்பெனி படைகளுக்கு வந்து இவங்க பெரும் சேதத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மருது சகோதரர்களுடைய கழகம், ஸோ எந்தெந்த வருஷத்தில் நடக்குதுன்னா 1800 to 1801 வரைக்கும் மருது சகோதரர்கள் எவ்வாறு கழகம் செய்கிறாருன்னு பார்க்குறோம். முன்னாடி இருக்கும்போது, அதாவது 1800 முன்னாடி வந்து அந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தி இவங்க சிவகங்கையில் எப்படி வந்து வேல் நாச்சியார் வந்து மீண்டும் அவர்கள் வந்து சிவகங்கை ஆட்சி புரிய எவ்வாறு உதவினார்கள் என்பது பகுதியெலாம் இருக்கும். இப்போ வந்து எப்படி 1800 அப்புறமாக எப்படி வந்து இந்த மருது சகோதரர்களுடைய கழகம் ஏற்படுகிறதுன்னு பார்க்குறோம். கட்டபொம்மனுடைய கழகம் 1779 அடக்கப்படுகிறது. மீண்டும் 1800 வந்து கழகம் வெடிக்கிறது. அதாவது பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் இது 2வது பாளையக்கார் போர் என்று குறிப்பிடப்படுகிறது. ஸோ வந்து 1800 நடந்த கழகம் வந்து 2வது பாளையக்கார் போர் என்று அழைக்கப்படுகிறதுன்னு பார்க்குறோம். எந்த வருடமும் கேட்கலாம். 2வது பாளைய போர் வந்து நடைபெற்று தொடங்கிய ஆண்டு வந்து 1800 பார்க்கலாம். இப்போது சிவகங்கையினுடைய மருது பாண்டியர் வந்து திண்டுக்கல்லினுடைய கோபால நாயக்கர், மலபாரினுடைய கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் தூண்டாஜி ஆகியோருடைய அடங்கிய கூட்டமைப்பால் வழிநடத்தப்பட்டது. அதாவது இந்த பாளையக்காரர்கள் வந்து சிவகங்கையினுடைய மருது பாண்டியர், திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா, தூண்டாஜி ஆகியோரின் கூட்டமைப்பிலானது இது வந்து வழிநடத்தப்படுகிறதுன்னு பார்க்குறோம். ஸோ விருப்பாட்சியில் வந்து 1800 சந்தித்த அவர்கள், விருப்பாட்சி வந்து ஆண்டது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர்னு பார்க்குறோம். ஸோ சந்தித்த அவர்கள் வந்து கம்பெனிக்கு எதிராக கிளை தெரிஞ்சு முடிவு, கம்பெனிக்கு எதிராக வந்து இவங்க ஃபைட் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ கோயம்புத்தூரில் வந்து ஜூன் 1800 ஏற்பட்ட அதிவேகமான எழுச்சி வந்து ராமநாதபுரத்திற்கும் மதுரைக்கும் பரவியது. அதாவது கோயம்புத்தூரில் ஏற்பட்ட கிளர்ச்சி வந்து ராமநாதபுரத்திற்கும் மதுரைக்கும் பரவியதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த நிலைமையை புரிந்து கொண்ட கம்பெனியாளர்கள் வந்து மைசூரின் கிருஷ்ணப்பா மீதும் மலபாரின் கேரளவர்மா மீதும் இன்ன பிறர் மீதும் வந்து போர் தொடுக்கப் போவதாக அந்த கம்பெனி வந்து அறிவிச்சிராங்கன்னு பார்க்குறோம். ஸோ வந்து கம்பெனி வந்து இந்த கூட்டமைப்புக்கு எதிராக, மருது சகோதரர்கள் ஏற்படுத்தி இந்த கூட்டமைப்பு எதிராக வந்து ஃபைட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் மற்றும் தாராபுரம் பகுதியில் பாளையக்காரர்கள் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்படுகிறார்கள். ஸோ இந்த கோயம்புத்தூர் பகுதி, சத்தியமங்கலம், தாராபுரம் பாளையக்காரர்கள் வந்து தூக்கிலிடப்படுகிறார்கள். ஸோ கம்பெனியினுடைய சகோதரர்களான, அதாவது சாரி, கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமத்துறையும் செவத்தையாவையும் பிப்ரவரி 1801
பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி கமுதியில் பதுங்கியிருப்பதை அறிந்த சின்ன மருது அவர்களை தமது தலைமையிடமான சிறுவயலுக்கு அழைத்து சென்றனர். சிவகங்கை பகுதியில் அமைந்துள்ள சிறுவயல் என்ற பகுதிகளுக்கு வந்து இவங்க வந்து அழைத்து செல்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் ஊமத்துறையும் செவத்தையாவையும் பிப்ரவரி 1801 பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிக்க வைத்து கமுதியில் பங்கியிருப்ப அதாவது தப்பிச்சு போயிடுறாங்க அவங்க. ஸோ அதாவது கமுதியில் வந்து பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பித்து கமுதியில் பதுங்கியிருக்கிறாங்க. ஸோ வந்து மருது சகோதரர்கள் வந்து அவர்களுடைய தலைமையிடமான சிறுவயலுக்கு வந்து இவங்க அழைச்சிட்டு போயிடுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ பாளையங்கோட்டை மிகுந்த குறுகிய காலத்தில் வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை பாளையங்கோட்டையில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீண்டும் வந்து கட்டி முடிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். ஸோ காலின் மெக்காலோ என்ற தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் வந்து ஏப்ரலில் மீண்டும் வந்து இந்த கோட்டையை முற்றுகையிட்டு அவர்கள் வந்து மருது சகோதரர்களிடம் சிவகங்கையை அடைக்கலம் கோரினர். அதாவது அவர்கள் மருது சகோதரர்களும் சிவகங்கையில் அடைக்கலம் கோரினர். மீண்டும் வந்து பாஞ்சாலங்கோட்டையை வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வந்து அவங்க கைப்பற்றிடுறாங்கன்னு பார்க்குறோம். மீண்டும் அவர்கள் வந்து மருது சகோதரர்களுடைய அதாவது கட்டபொம்மனும் செவத்தவையாமன் வந்து சகோதரர்கள் சிவகங்கை வந்து மருது சகோதரர்கள்கிட்ட வந்து அடைக்கலம் கொடுக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த தப்பியோடையர்களுக்காக அதாவது ஊமத்துறையும் செவத்தவையாம வந்து ஒப்படைக்கும்படி மருது சகோதரர்களும் வந்து இடம் வந்து இந்த கம்பெனிக்காரங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அவர்கள் வந்து அதுக்கு மறுத்துடுறாங்க. இதை அடுத்து கர்னல் அக்னியும் கர்னல் இன்சுவும் வந்து சிவகங்கையை நோக்கி படையிருக்கிறாங்க. ஸோ மருது சகோதரர்கள் வந்து ஊமத்துறையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டையை கைப்பற்றுறதுக்கு பாஞ்சாலங்குறிச்சி வந்து கோட்டையை வந்து கைப்பற்றுறதுக்கு அப்புறமாக இவர்கள் என்ன பண்ணுறாங்க, மருது சகோதரர் அடைக்கலம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அடைக்கலம் கொடுக்கறது வந்து பிரிட்டிஷ்காரர்களை வந்து கைவிடும்படி வேண்டுகோள் விடுக்கிறாங்க. அதை வந்து மருது சகோதரர்கள் மறுத்து விடுகிறார்கள். இதையடுத்து கர்னல் அக்னியும் கர்னல் இன்சுவும் சிவகங்கையை நோக்கி படையெடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ மருது சகோதரர்கள் June 1801 வந்து ஸோ நாட்டினுடைய விடுதலையை முன்னெடுத்து ஒரு பிரகடனத்தை வந்து வெளியிடுறாங்க. இது வந்து திருச்சி வந்து பேரறிக்கைன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து பேரறிக்கை கொடுக்கப்பட்ட ஆண்டு 1801 பேரறிக்கைன்னு பார்க்குறோம். இது திருச்சிராப்பள்ளியினுடைய பேரறிக்கைன்னு சொல்கிறோம். இது என்ன பேரறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷாருக்கு எதிராக சாதிய சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடுக்கப்பட்ட அறைகூவலே 1801 பேரறிக்கையாகும். ஸோ பிரிட்டிஷுக்கு எதிராக சாதிய சமய மண்டல இன வேறுபாடுகளை கடந்து பிரிட்டிஷ்காருக்கு ஏற்படுத்த ஒரு பேரறிக்கைன்னு சொன்னால் அது முதல்ல இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைன்னு சொல்லலாம். இப்பேரறிக்கையில் வந்து திருச்சியில் அமைப்பெற்ற நவாப்பின் கோட்டையினுடைய முன் சுவையிலும் ஸ்ரீரங்கம் கோவிலில் சுற்று சுவரிலும் ஒட்டப்பட்டது. இந்த பேரறிக்கை வந்து திருச்சியில் இருந்தருடைய நவாப்பினுடைய கோட்டைகளுக்கும் ஸ்ரீரங்க கோவிலுக்கும் சுற்றுச்சுவர்கள் வந்து ஒட்டிடுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட விழுந்த தமிழக பாளையக்காரர்கள் பலரும் வந்து இதனால் ஒன்று திருகிறார்கள்னு பார்க்குறோம். சின்ன மருது வந்து ஏறத்தாழ 20,000 ஆட்களை வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக 20,000 பேர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டினார்னு பார்க்குறோம். வங்காளம் சிலோன் மலபார் போன்ற பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கம்பெனி படைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விரைவாக இந்த ஏரியாவுக்கு வரும்போது பணிக்கப்படுகிறான்னு பார்க்குறோம். இந்த நேரத்தில் புதுக்கோட்டை எட்டயபுரம் தஞ்சாவூர் அரசர்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரித்தாளம் கொள்கையை வந்து இந்த பாளையக்காரர்களிடம் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சிவகங்கை எப்படி வந்து வீழ்ச்சி அடைகிறதுன்னு பார்க்குறோம். மதுரை அதாவது மருது சகோதரர்களை ஆட்சி புரிந்தால் அந்த சிவகங்கை எப்படி வீழ்ச்சி அடைகிறதுன்னு பார்ப்போம். ஆங்கிலேயர்கள் May 1801 வந்து தஞ்சாவூரிலும் திருச்சியிலும் இருந்த கடற்கரைகளை வந்து தாக்குறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ 1801 மே மாதத்தில் தஞ்சாவூரிலும் திருச்சியிலிருந்த கலகக்காரர்களை தாக்குறான்னு பார்க்குறோம். ஸோ கலகக்காரர்கள் வந்து பிரான்மலையிலும் காளையார் கோயிலில் வந்து தஞ்சம் புகுந்தாங்கன்னு பார்க்குறோம். ஸோ தஞ்சாவூரிலிருந்து திருச்சியிலிருந்து கலகக்காரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரான்மலை மற்றும் காளையார் கோயிலில் வந்து தஞ்சம் புகுகிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அவர்கள் வந்து பிரிட்டிஷ் படைகளால் மீண்டும் தோற்கடிக்கப்படுகிறார்கள். இந்த பாளையக்காரர்கள் பிரிட்டிஷ் படைகளால் வந்து தோற்கடிக்கப்படுகிறார்கள். இறுதியாக வலுவான இராணுவம் சிறப்பான தலைமையும் கொண்ட ஆங்கிலேயர் கம்பெனி வந்து விஞ்சி நின்றது பார்க்குறோம். ஸோ கழகம் வந்து தோற்றதால் 1801 சிவகங்கை வந்து பிரிட்டிஷ்காரர்களோடு இணைக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். ஸோ ராமநாதபுரத்தினுடைய அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் வந்து 1801
அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் வந்து தூக்கிலிடப்படுகிறார்கள்னு பார்க்குறோம். ஸோ வந்து மருது சகோதரருடைய காலம் இதால் முடிவடைந்தது. பிரான்மலையிலும் காளையர் கோவிலிலும் புகுந்து அவங்க தஞ்சம் புகுறாங்க. இருந்தாலும் வந்து பிரிட்டிஷ் படைகள் வந்து இந்த கலகக்காரர்களை பிடித்து விடுகிறார்கள்னு பார்க்குறோம். பிடித்ததுக்கப்புறமா 1801 அக்டோபர் 24 ஆண்டு மருது சகோதரர்கள் வந்து தூக்கிலிடப்படுகிறார்கள்னு பார்க்குறோம். ஸோ ஊமத்துறையும் செவத்தையாவும் பிடிக்கப்பட்டு மீண்டும் 1801 நவம்பர் 16 வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து தூக்கிலிடப்படுகிறார்கள் பார்க்குறோம். கட்டபொம்மன் எங்கே தூக்கில் போகிறாங்க, கயத்தாறு என்னும் இடத்துல. இவங்க வந்து மருது சகோதரர்கள், அதாவது திருப்பத்தூர் கோட்டையில் வந்து ராமநாதபுரத்தில் அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள். ஓமத்துறையெல்லாம் எங்கே தூக்கிலிடப்படுகிறார்கள்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியிலுடைய தலை துண்டிக்கப்படுகிறதுன்னு பார்க்குறோம். ஸோ கலகக்காரர்களுடைய 73 பேர் பிடிக்கப்பட்டு மலேசியாவினுடைய பினாங்கிற்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். ஸோ பல கலகக்காரர்கள் பிடிக்கப்பட்டு மலேசியாவினுடைய பினாங்கிற்கு வந்து அங்கே கடத்தப்படுகிறார்கள்னு பார்க்குறோம். ஸோ பினாங்கன் வந்து மலேசியாவில் அமைந்த ஒரு பகுதின்னு பார்க்குறோம். அங்கே வந்து நிறைய தமிழர்கள் இருக்காங்க. இந்த பிரிட்டிஷ்கார காலத்தில் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்டனைக்காக அணைக்கப்பட்ட படகுகள் அனுப்பப்படுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ பாளையக்காரர்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் அவர்களின் வீரமும் தியாகமும் எதிர்கால சந்ததிகளை ஈர்ப்பதாக அமைந்ததுன்னு பார்க்குறோம். இதனால் மருது சகோதரனுடைய கழகம் வந்து தென்னிந்திய புரட்சி என்று அழைப்பதோடு தமிழக வரலாற்றினுடைய ஒரு தனித்துவம் பெற்றதாக வந்து அமைஞ்சதுன்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பாளையக்காரர்களை வந்து இந்த உடன்படிக்கை வந்து ஏற்பட்டுருக்காங்க, அதாவது கர்நாடக உடன்படிக்கை. 1799 1801 பாளையக்காரர்களின் கழகம் அடக்கப்பட்ட பின்பு தமிழகத்தில் வந்து இருந்த உள்ளூர் குடிமை தலைமை வந்து எண்ணங்களும் என்னது நீத்து போக்கு செய்யுது. அதாவது கம்பெனிக்கு எதிராக போகிறான்ற ஒரு எண்ணமே அவங்க வந்து நீத்து போகுதுன்னு பார்க்குறோம். ஸோ 1801 வந்து ஜூலை 31 ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின் விதிகளின்படி பிரிட்டிஷார் வந்து நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி பாளையக்காரர்கள் முறையும் வந்து முடிவுக்கு வந்ததுடன் அனைத்து கோட்டைகளும் இடிக்கப்பட்டு அவர்கள் படைகளும் கலைக்கப்பட்டது. அதாவது இது என்ன சொல்லுதுன்னா, இது வந்து முன்னாடி வந்து கம்பெனி தான், மருது சகோதரர்கள் அடக்கும்போதும் சரி புலித்தேவருடைய வென்றெடுக்கும் போதும் சரி வேல்நாச்சியாருடைய ஃபைட் பண்ணும்போது கம்பெனி தான் இருந்தது. இந்த கர்நாடக உடன்படிக்கையின்படி இப்போ நேரடியாகவே பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக தங்களுடைய வரி வசூலுக்கும் தன்மை தான் முன்னாடி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போது மொத்தமே ஆட்சியிலிருந்து அனைத்து ஆட்சி புரியுதுலேருந்து வரி வசூலிருந்து மொத்தமே தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லிட்டு பார்ப்புறோம். ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்த்தது மருது சகோதரர்களை பற்றி பார்ப்போம். மருது பார்த்துருக்கோம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையில் வந்து ஆட்சி புரிந்த முத்து வடுகநாதனுடைய படைத்தளபதிகளாக இந்த மருது சகோதரர்கள் இருந்தார்கள்னு பார்க்குறோம். அவர்கள் வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்துகிறாங்க. அந்த கூட்டமைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கலை சேர்ந்த கோபால நாயக்கர், சிவகங்கையினுடைய மருது நாயக், அதாவது மருது பாண்டியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா திண்டுக்கல்லினுடைய கோபால நாயக்கர், மலபாரின் கேலவர்மா, மைசூருடைய கிருஷ்ணப்பா மற்றும் தூண்டாஜி ஆகியோருடைய கூட்டமைப்பில் வந்து ஏற்படுத்தப்பட்டு ஒரு கழகத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க பிரிட்டிஷ்காரங்க எதிர்மா. இருந்தாலும் அந்த கழகத்தை வந்து பிரிட்டிஷ்காரங்க முறிவடிச்சிடுறாங்க. அதன் பேரில் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து இந்த கழகத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் போது சில பாளையக்காரர்கள் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்படுகிறார்கள். அது முக்கியமாக கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் சேர்ந்த பகுதிகளில் பாளையக்காரெல்லாம் தூக்கிலப்படுகிறான்னு பார்க்குறோம். ஸோ கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து பாஞ்சாலங்குறிச்சியினுடைய கோட்டை வந்து மீண்டும் வந்து கட்டிடுக்கிறாங்க. கட்டபொம்மன் இறந்த பிறகு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து மீண்டும் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த கட்டிய பிறகு வந்து மீண்டும் கம்பெனி படைகள் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வராங்க. இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்த ஊமத்துறையும் செவத்தவையாவும், அதாவது கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் வந்து மருது சகோதரர்கள்கிட்ட அடைக்கலம் வந்து கேட்குறாங்க. அதன்படி அடைக்கலம் கொடுக்குறாரு. ஆனால் கம்பெனி வந்து படைகள் வந்து இவர்களை ஒப்படைக்கும்படி கூறுகிறது. ஆனால் வந்து அந்த மருது சகோதரர்கள் மறுத்து விடுகிறார்கள். இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனியை சேர்ந்த கர்னல் அக்னியூஸும் கர்னல் இன்சவும் வந்து சிவகங்கை நோக்கி படையை நடத்தி செல்கிறாருன்னு பார்க்குறோம். இறுதியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இந்த மீன்வெல் டைமில் வந்து ஒரு திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை என்பது இந்த மதுரை மருது சகோதரர்கள் ஏற்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறோம். இது எங்கே திருச்சியில் வந்து கோட்டை சுவர்களில் வந்து ஒட்டுறாங்கன்னு பார்க்குறோம். நவாப்பினுடைய கோட்டைகள்லையும் கோவில் சுவர்களில் வந்து இதாவது சாதி மத இன வேறுபாடுகளை கடந்து பிரிட்டிஷ்காரர்கள் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரறிக்கையில் இருந்துன்னு பார்க்குறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மருது வந்து ஏறத்தாழ் என்ன பண்ணுறாரு, ஒரு 20,000 படைப்பிரிவுகளை கொண்ட ஒரு ஆட்களை வந்து கம்பெனிக்கு எதிராக திரட்டுறாருன்னு பார்க்குறோம். இந்த மீன்வயல் கம்பெனி என்ன பண்ணுது, வங்காளம், சிலோன், மலேயா போன்ற பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட தங்கள் படைகளை வந்து இவர்களுக்கு எதிராக
கொண்டு வராங்கன்னு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட அரசுகள்னு பார்த்தோன்னா புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர்னு அரசர்கள் வந்து பிரிட்டிஷ்காருக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து மேற்கொண்டு இதனால் வந்து சிவகங்கை வந்து அவங்க வந்து பிடிச்சிடுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ பிரான்மலையிலும் காளையார் கோவிலும் வந்து முதல்ல வந்து தஞ்சாவூர் திருச்சியில் இருந்த கலாகாரர்களை வந்து இந்த ஆங்கிலேய பாடகர் தாக்குறாங்க. அவங்க வந்து அங்கே தப்பிச்சுட்டு போயிட்டு பிரான்மலையிலும் காளையார் கோவிலும் தஞ்சம் புகுறாங்கன்னு பார்க்குறோம். அங்கேயும் இறுதி கட்டமாக பிரிட்டிஷ் இராணுவம் என்ன பண்ணுதுன்னா இவங்களை வந்து பிடிச்சிடுறாங்கன்னு பார்க்குறோம். இதனால் வந்து சிவகங்கை வந்து கம்பெனி படைகளோடு இணைக்கப்படுகிறதுன்னு பார்க்குறோம். 1801 அக்டோபர் 24 அன்று மருது சகோதரர்கள் வந்து தூக்கிலிடப்படுகிறார்கள். பின்பு பாஞ்சாலங்குறிச்சியில் எங்கே தூக்கிலப்படுகிறார்கள் மருது சகோதரர்னா திருப்பத்தூர். அடுத்து வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து மருது சகோதரர்கள் அதாவது வீர கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் ஓமத்துறையும் செவத்தவையும் அவன் வந்து பிடிக்கப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கிலிடப்படுகிறார்னு பார்க்குறோம். ஸோ கலகக்காரர்கள் 73 பேர் பிடிக்கப்பட்டு மலேசியாவினுடைய பினாங்கிற்கு அனுப்பப்படுகிறார்கள்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து மருது சகோதரர்களுடைய சுதந்திரத்துக்கு எதிராக போராடிய வீரத்தை நம்ம பார்த்துருப்போம். இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு வீரரை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.